இந்த வீடியோல திரைக்கு வந்திருக்கும் டீமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குனர் ரமேஷ் பழனிவேல் இயக்க, நடிகர் சச்சின் கதாநாயகனாகவும் நடிகை அப்பர்ணதி கதாநாயகியாகவும் நடிக்க இவங்களோட சேர்ந்து ஸ்ருதி பெரியசாமி, கும்கி அஸ்வின், பிரவீனானு மேலும் சிலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு இயக்குனர் ஆக துடிக்கும் கதாநாயகன் சச்சின் ஒரு பேய் கதைய ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி ஓகே வாங்குறாரு. அடுத்து கைக்கு அட்வான்ஸ் கிடைச்சதும் அதற்கான வேலையை தொடங்க ஒரு தனி வீடு எடுத்து அங்கேயே தங்குறாரு. ஆனா அங்க சில அமானுஷ்யங்கள் நடக்குது. அதுவும் அடுத்து அடுத்து மிரள வைக்கும் பல சம்பவங்களும் அங்க நடக்க, அது என்ன நடக்குது, அதிலிருந்து எப்படி தப்பிக்க போறாரு, கடைசியா என்ன ஆனாரு கதாநாயகன்னு பல கேள்விகளுக்கு பதில் தேடும் படமா இருக்கு. உலகை உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பார்த்தா, போட்டோகிராஃபிய சொல்லியே ஆகணும். ஒரே வீட்டுல கதை நகர்ந்தாலும் அதை மிரட்டலான காட்சிகளா பதிவு பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர் ஆனந்த்குமார். அதே போல காட்சிகளுக்கு வலுவூட்டும் வகையில பின்னணி இசையும் மிக சிறப்பாக அமைந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தா, கதாநாயகனுக்கு வர கனவு காட்சிகள் ரிப்பீட்டா வருதுனால ரசிக்க முடியாம போகுது. அதுவே திரைக்கதையின் மிகப்பெரிய தொய்வாவும் இருக்கு. வீட்ல ப்ரீ கிளைமேக்ஸ்ல வர அந்த முக்கியமான அமானுஷ விஷயங்களை கொஞ்சம் லீட் கொடுத்து முன்பாதியில வச்சிருந்தா திரைக்கதைக்கு கூடுதல் பலமா இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த படம் கனவு காட்சிகளை அதிகமா காட்டி இருக்கிறதால இதுவும் கனவாதான் இருக்கும்னு அதுக்கு நம்ம தயாராகிடுறதால நம்ம மிரள வைக்க முடியாம போகுது.